ஹாய் வீவர்ஸ், நான் ஃபார்மசிஸ்ட் குருமூர்த்தி பாண்டிச்சேரிலேருந்து பேசுகிறேன். நம்ம இப்போது உலகம் ஃபுல்லாக வந்து பேசிகிட்டு இருக்கிறது என்னென்னா கொரோனாவை பற்றி தான். நான் அதை பற்றி மட்டும்தான் பேச போகிறேன். கொரோனா தடுப்பூசி போட்டதுக்கப்புறம் நமக்கு கொரோனா வருமா அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம பல பேருடைய டவுட்டு. ஸோ கொரோனா ஊசி தடுப்பூசி நம்ம மொத்தம் நமக்கு வந்து ரெண்டு டைப்பில் கிடைக்குது. ஒன்று கோவேக்சின், இன்னொன்று கோவிஷீல்டு அப்படின்னு ரெண்டு டைப்பில் கிடைக்குது. ஸோ நம்ம இந்த ரெண்டு டோஸுமே வந்து ஆஸ் பர் கவர்மெண்ட் ரூல்ஸ் படி, ஆஸ் பர் கவர்மெண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் படி நம்ம இந்த ரெண்டு டோஸுமே போட்டுட்டால் நமக்கு ரொம்ப நல்லது. ஸோ இந்த கொரோனா தடுப்பூசி நம்ம போட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் கொரோனா வருதா அப்படின்றது பார்த்திங்கன்னா இல்லவே இல்லை, ரொம்ப கம்மி தான். ஸோ நம்ம 1000 ஒருத்தவங்களுக்கு தான் வந்து திரும்பவும் கொரோனா வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுவும் ஏன் அப்படி வருதுன்னா அந்த கொரோனா வந்து ஜெனட்டிக்லி ஏதாவது சேஞ்சஸ் இருந்தனா தான் வரும். பட் நமக்கு வந்து இந்த கொரோனா தடுப்பூசி போட்டதுக்கப்புறம் ரிப்பீட்டடாக மறுபடியும் கொரோனா வந்து வந்ததுக்கான பர்சன்டேஜ் ரொம்ப ரொம்ப கம்மி. அதனால் நீங்கள் எல்லாருமே வந்து கொரோனா தடுப்பூசி போடுறது ரொம்ப நல்லது. அஸ் ஏ ஃபார்மசிஸ்ட்டாக நான் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் இந்த கோவேக்சின், கோவிஷீல்டு அப்படின்ற ரெண்டு டைப்பாக இருக்கிற அந்த கொரோனா தடுப்பூசியை தயவு செஞ்சு நீங்கள் எல்லாருமே வந்து போட்டுக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ 18 அதுக்கு மேலே இருக்கவங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க கவர்மெண்ட். 18 கீழே இருக்கவங்களுக்கும் கொடுப்பாங்க. தயவு செஞ்சு உங்கள் உடம்பை நீங்களே கெடுத்துக்காதீங்க. கொரோனா தடுப்பூசி போடுறது ரொம்ப நல்லது. ஏன்னா இப்போ தான் வந்து அந்த கொரோனா பரவல் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. தயவு செஞ்சு எல்லாருமே கொரோனா ஊசி போட்டுக்கிறது நல்லது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.